வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரக மித்திரன் செல்வம். இன்று ஒரு ஜோதிட தகவலை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது, 10 இடத்துல ஒரு நீச்சகிரகம் இருந்துட்டாலோ அல்லது 10 பாவாதிபதி நீச்சம் ஆயிட்டாலோ எப்படிப்பட்ட தொழில் நாம் வந்து தேர்ந்தெடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சில நாட்களுக்கு முன்பாக யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் வந்து நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதாவது திக்பலத்தை பற்றி பதிவு போட்டிருந்தேன். அதில் 10 இடத்துல செவ்வாயும் சூரியனும் வந்து திக்பலம் பெறுவார்கள். அப்படி அவங்க திக்பலம் பெறும்போது அவங்க சார்ந்த காரக ரீதியான விஷயங்கள்லாம் நன்றாக கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு வந்து 10 பாவம் கடகமாக வருது, அதில் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறாரு, அப்போ இந்த திக்பலம் வேலை செய்யுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. மேலும் சிலர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து 10 இடம் துலாமாக வருது, அந்த இடத்துல வந்து சூரியன் வந்து நீச்சமாக இருக்கிறாரு, அப்போ இந்த சூரியன் வந்து திக்பலத்து மூலமாக நன்மைகள் செய்வாரா. அதாவது இவங்களுடைய கேள்விகள்லாம் என்னன்னாக்கா, காரக ரீதியாக இவங்களுடைய பலன்கள்லாம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. முதல்ல நாம் வந்து ஒன்றை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த நீசம், திக்பலம், ஆட்சி, உச்சம், பகை, நீசம், மூலத்திரிகோணம், அப்புறம் லக்னத்துக்கு திரிகோணத்தில் இருக்கிறது, கேந்திரத்தில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே எதற்குன்னு பார்த்தோம்னா, ஒரு கிரகத்துக்கு வந்து ஸ்தான பலம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு தான். அப்போ அந்த ஸ்தான பலத்தில் நீசம் பகையை தவிர்த்த மற்ற அனைத்துமே வந்து அந்த கிரகத்துக்கு வலுவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அதேமாதிரி லக்னத்துக்கு 6, 8, 12 மறையும் போது அது வந்து ஸ்தான பலத்தை குறைக்குது, அதாவது அந்த கிரகத்துக்கு குறைக்குது. அதுலேயும் வந்து மேலும் சில விதிவிலக்குகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் எல்லா கிரகமும், அதாவது மறைவு ஸ்தானங்களில் எல்லா இடத்துலையும் எல்லா கிரகங்களும் தன்னுடைய ஸ்தான பலத்தை இழந்துடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இது அனைத்துமே பார்த்திங்கன்னா, ஒரு கிரகத்தோட ஸ்தான பலம் என்ன அப்படிங்கிறது தான் இது அனைத்துமே சொல்ல வருது. அப்போ இந்த திக்பலம்ங்கிறது இந்த ஸ்தான பலத்தில் ஒரு உயர்வான நிலையை தான் இங்கே வந்து பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த கிரகம் வந்து நீசமாகி அங்கே திக்பலம் பெறுதுன்னா, நீசம்ங்கிறது 0 வேலின்னு சொல்லுவாங்க. ஆனால் திக்பலம் பெறும்போது அது வந்து நல்ல ஒரு அமைப்பு, அந்த கிரகத்துக்கு வந்து நல்ல வலுவை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது வலுவின்மை இது ரெண்டும் சேர்ந்து நியூட்ரலாக அங்கே மாறுது, அதாவது சமநிலைக்கு வந்துடுது. அப்போ அந்தளவுக்கு அந்த கிரகம் வந்து நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது, ஒரு ரெண்டும் கட்டா நிலையில் தான் இருக்கும். அப்போது இந்த 10 இடத்துல இப்போ இந்த நீச்ச கிரகம் திக்பலம் பெற்று இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தொழில் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு, நம்ம தொழில் அல்லது வேலை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல தொழிலை வந்து நிர்ணயம் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அதை நம்ம பார்ப்போம். இப்போ தொழில் அல்லது வேலைன்னு வரும்போது 10 பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த 10 பாவாதிபதி அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அதே 10 அதிபதி நவாம்சத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரு, அது எது, அதாவது எந்த கிரகத்தோட வீட்டில் இருக்கிறாரு, அங்கே வந்து அவருடைய வலிமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் 10 இடத்துல இருக்கிற கிரகம் அது அந்த இடத்துல என்ன நிலையில் இருக்குது, அதனுடைய வலு அந்த இடத்துல என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த 3 விஷயங்கள்லையும் இதில் எது வலுவோ அதை வச்சு தான் நம்ம வந்து தொழிலோ அல்லது வேலையோ நிர்ணயம் பண்ணணும். இந்த 10 இடத்துல இருக்கிற கிரகத்துக்கும் அந்த தொழிலை கொடுக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. அப்போ அதிகாரம் உண்டுன்னா, அந்த இடத்துல நீச்சமாக இருக்கிறாரு, அதே வேளையில் திக்பலம் பெற்றிருக்கிறாருன்னா, நீங்கள் எப்படிப்பட்ட தொழிலை தேர்ந்தெடுக்கணும். ஒரு வேளை 10 பாவாதிபதி வலு விழுந்து இந்த 10 இடத்துல இருக்கிற கிரகம் நீச்சமாகி திக்பலம் பெற்று இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எப்படிப்பட்ட தொழிலை நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நாம் என்ன சொன்னோம், 10 இடத்துல செவ்வாயும் சூரியனும் வந்து திக்பலம் பெறுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அங்கே நீசமும் ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது நாம் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த செவ்வாயோட காரகத்துவங்கள் அவர் சார்ந்த தொழிலெலாம் இருக்கு இல்லைங்களா, அதில் டாப் லெவல் உள்ளதெல்லாம் விட்டுட்டு லோ லெவலில் உள்ள அந்த மாதிரி தொழிலோ அல்லது வேலையோ தேர்ந்தெடுத்தால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, டாப் லெவலுக்கு உள்ளது அதுக்கு தான் முயற்சி செய்கிறாங்க.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல நல்ல நிலையில் இருக்குது, நல்ல வலுவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இராணுவம், போலீஸ் இந்த மாதிரி இதில் உயர் பதவிகளில் வகிப்பாங்க, அங்கே வகிப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, சிவில் ஒர்க்கு, அப்புறம் பொதுப்பணித்துறை இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க வந்து டாப்பில் இருப்பாங்க, நல்ல வந்து வருமானம் கிடைக்கும், நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இது எல்லாமே செவ்வாய் வலுவாக இருக்கிறவங்க தான். ஒருவேளை இந்த செவ்வாய் வந்து அங்கே வலுக்குண்டி அதாவது நீச்சமாகி இருக்கிறாரு, ஆனால் திக்பலத்தில் இருக்கிறாரு அப்படின்னா, இப்போ நாம் சொன்ன துறையிலே வந்து கீழ் லெவலில் இருப்பாங்க பாருங்கள். அதாவது வேலை செய்கிறவங்க, ஒரு சூப்பர்வைசராக இருக்கிறவங்க, இந்த மாதிரி அந்த கீழ் லெவல் வேலையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வேலையை வந்து இவங்க எடுத்து செய்யணும். இப்போ சிவில் ஒர்க்கே இவங்க செய்கிறாங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி வேலை இல்லாமல் ஏதோ வந்து சின்ன சின்ன வீடுகளாக கட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி பெரிய முதலீடுகள் இல்லாமல் சின்ன சின்ன வேலைகளாக வந்து இவங்க எடுத்து செய்யணும். இப்போ காவல்துறையில் இருக்கிறாங்கனாக்கா டாப் பொசிஷன் இல்லாமல் எப்படி லோயர் லெவலில் அந்த மாதிரி வேலைகள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்குது. இதே மிலிட்ரியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது நான் சொன்னது எல்லாமே ஒரு உதாரணம் தான். அப்போது இந்த கிரகம் நீச்சமாகி அந்த 10ஆம் இடத்துல இருக்குது, 10ஆம் பாவாதிபதியும் வலு குறைஞ்சிட்டாரு அப்படின்னாக்கா, அப்போது நீங்கள் வந்து இந்த செவ்வாயோட காரகத்துவங்கள் உள்ள இந்த தொழில்களையோ அல்லது வேலைகளையோ அதுவும் லோ லெவலில் உள்ளதாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிட்டால் அதில் பிரச்சனையே வராது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்குது திக்பலத்தில் இருக்குது, நீச்சத்தெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக ஆசைப்பட்றாங்க, மேலே இதுக்கு போகிறாங்க. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக சரிவு அவங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும், அதில் பிரச்சனைகள் இருக்கும், சரிவுகளை இவங்க சந்திப்பாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். இதே போல் தான் சூரியன் இருக்கும். இப்போ சூரியன் வந்து 10ஆம் இடத்துல நீச்சமாய் திக்பலம் பெற்றிருக்கிறாருன்னா, அப்போ அந்த அரசு சார்ந்த விஷயத்தில் ஹையர் லெவல் இல்லாமல் லோயர் லெவலாக பார்க்கணும். இப்போ இவங்க வந்து ஒரு அரசு கான்ட்ராக்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் எடுத்து செய்யலாம், அரசு துறையில் இந்த டெண்டர் எடுத்து செய்கிற வேலை இந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்க செய்யலாம். ஆனால் நான் வந்து அரசியல்வாதியாகி பெரிய எம்பி ஆக போகிறேன், இல்லை அரசுலேருந்து நான் வந்து நிர்வாகம் செய்யக்கூடிய மற்ற தொழில் இதுக்கு போக போகிறேன், டாப் லெவலுக்கு தான் போக போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு, அதாவது 10ஆம் பாவாதி வலு குறைஞ்சி இந்த சூரியன் வந்து 10ல் இருந்து இந்த மாதிரி முடிவெடுக்கிறவங்க அதை வேலை போகக்கூடாது, அதாவது டாப் லெவலுக்கெலாம் போகக்கூடாது, லோ லெவலில் உள்ள இதுக்கு தான் இவங்க முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செஞ்சாங்கன்னா அதில் இவங்களுக்கு பிரச்சனையே வராது. அதை விட்டுட்டு அந்த கிரகம் வந்து ஏன்னா ஃபுல் சப்போர்ட்டாக இல்லாத அந்த காரணத்தில் நீங்கள் வந்து ஹை லெவலாக நீங்கள் எதையாவது முயற்சி செஞ்சீங்கன்னா அங்கே தான் நீங்கள் வந்து வீழ்ச்சியை சந்திக்க போகிறீங்க. இது எல்லாமே வந்து எப்போது வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது 10ஆம் பாவாதிபதி வலு குறைந்து, அதுக்கப்புறம் நவாம்சத்தில் 10ஆம் பாவாதிபதி இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியும் வலு குறைஞ்சி, அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இந்த மாதிரி தொழில்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் இப்போ இந்த கடகம் வந்து 10ஆம் இடமாக வருது, அங்கே வந்து செவ்வாய் வந்து திக்பலம் பெற்று நீச்சமாக இருக்கிறாரு அப்படின்னாக்கா, இந்த சந்திரன் வந்து உச்சம் பெற்றோ அல்லது அங்கே ஆட்சி பெற்றோ அம்சத்தில் ஆட்சி பெற்றோ இல்லை அங்கே அம்சத்தில் குருவோட வீட்டிலேயோ சுக்கரனோட வீட்டிலையோ இருந்து நல்ல ஒரு சுபத்தன்மை பெற்று வலுவாக இருக்கிறாருன்னா, அப்போ வந்து நீங்கள் சந்திரன் சார்ந்த தொழில்களை எடுத்து செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து சிறப்பு சேர்க்கும். அதேமாரி துலாத்தில் வந்து சூரியன் இருக்கிறாருன்னா அந்த துலா வீட்டின் அதிபதி சுக்கரன் வந்து வலுவாக இருந்துட்டாலோ அல்லது நவாம்சத்தில் அவர் நல்ல இடங்களில் இருந்துட்டாலோ, அப்போ அந்த சுக்கரன் சார்ந்த தொழில்களை தான் நீங்கள் எடுத்து செய்யணும். அப்படி செஞ்சால் தான் நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு விருத்தியை காண முடியும். ஆகவே தொழிலை தேர்ந்தெடுக்கும் போது இதை அனைத்தையும் நம்ம சீர்தூக்கி பார்த்து தான் நம்ம எடுக்கணும். ஒரேடியாக வந்து 10ஆம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம் இருக்குது அப்படின்னு எந்த தொழிலும் செய்யாமல் இருக்கக்கூடாதுன்ற விதி கிடையாது. அந்த கிரகத்தின் காரகத்துவத்தில் லோ லெவல் ஆக்டிவிட்டி வேலை தொழில் என்னவோ அதை எடுத்து நம்ம செஞ்சோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து தொழிலில் முன்னேறலாம், அதன் மூலமாக பல நல்ல லாபங்கள்லாம் ஈட்டி சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் புரிய முடியும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நவகிரகமுத்திரன் செல்வம். வணக்கம்.